பலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியும் அதை அமல்படுத்தியும் வந்துட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வித்வா பென்ஷன் யோஜனா. இது விதவை பெண்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் இந்த திட்டத்தினுடைய தொகையானது மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலங்களையும் எந்த அளவிற்கு விதவை பெண்களுக்கான இந்த ஒரு பென்ஷனானது வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். 18 வயது முதல் 60 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவனை இழந்து பொருளாதார ரீதியாக ரொம்பவே பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த ஒரு திட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஓய்வூதிய திட்டத்தையும் அதாவது வேறு ஏதாவது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இவங்க பயன்பெற்று வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இவங்களால பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்களுக்காக மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 முதல் 60 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதவை ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர் அவங்களுடைய ஆதார் அட்டை, கணவரினுடைய இறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், வயது சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், அவங்களுடைய வங்கி கணக்கு, பாஸ்புக், மொபைல் எண், அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போன்ற இதை எல்லாத்தையுமே சமர்ப்பித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதவை பெண்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வகையான தொகையானது வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதம் 2,250 ரூபாயானது வழங்கப்படுது. அதுவே உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மாதந்தோறும் அவங்களுக்கு 300 ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 900 ரூபாயும், டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாயும், ராஜஸ்தான்ல 750 ரூபாயும், உத்தரகாண்ட்ல 1,200 ரூபாயும், குஜராத்ல 1,250 ரூபாயும் மாத தொகையாக இந்த பென்ஷன் திட்டத்தின் அடிப்படையில பெண்களுக்கு வந்து இந்த உதவி தொகையானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு நேரடியாகவே அவங்களுடைய வங்கி கணக்குகள்ல இந்த ஒரு தொகையானது செலுத்தப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.